எல்லா புகழும் இறைவனுக்கு. அல் ஹிதாயா கிரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீ. ஒரு ஒரு பெரிய நகரம், நிறைய ஐடி கம்பெனிகள் இருக்கக்கூடிய நகரம். அங்கே ஒரு பொறியாளர் ஒருத்தர் வேலை செய்கிறார். அவருக்கு என்னென்னா பசுமையான சூழல், அந்த மண் வாசனை அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் கூட ஒரு கிராமத்தில் வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சி அந்த கம்பெனி இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலேயே ஒரு வீடு வாங்கிட்டு அங்கே வந்து செட்டில் ஆகிறார். அங்கே ஒரு தோட்டத்தை அமைக்கிறார். அவரோட வீட்டுக்கு பின்னாடி சில மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறார். அதே சமயம் அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பாமரர், ஒரு படிக்காதவர், அவரும் அந்த சமயத்தில் மரக்கன்றுகளை நட்டு வச்சுட்டு இருக்கார். ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் மரத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பொறியாளர் என்ன பண்ணுறாரு, தினந்தோறும் மரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் பாமரர் மரத்தை வளர்க்கக்கூடிய விதம் வேறு விதமாக இருக்கு. கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றுறார், அது அந்த மரத்துலேருந்து துளிர் விடுற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுவாக வளரட்டும்னு விட்டுறார். இவர் பார்த்து பார்த்து தினமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். யாராவது ஏதாவது உரம் சொன்னா கூட உடனே வாங்கி அந்த மரத்துக்கு போட்டுறாரு. இப்போ அப்படி பார்த்து பார்த்து வளர்த்த மரம் சில மாதங்களிலேயே ரொம்ப பசுமையா செழிப்பா நெடுநெடுன்னு வளர்ந்துருது. அந்த பாமரர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மரம் ஓரளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. அதுவே இவருக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது, அந்த பொறியாளருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கிராமத்துல ஒரு நாள் மழை பெய்யுது. ஒரு ஒரு சின்ன புயல் அந்த கிராமத்துல. அந்த சின்ன புயலுக்கு என்ன ஆகுது, இந்த பொறியாளர் வீட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வேரோட சாஞ்சு கீழே விழுந்துது, சாஞ்சிருது அப்படியே. ஆனால் பாமரர் வீட்டில் இருக்கக்கூடிய மரம் அப்படியே இருக்கு. அது அவருக்கு பயங்கரமான கவலையை கொடுக்குது. தன்னோட மரம் சாஞ்சிருச்சுங்கிறத விட பக்கத்து வீட்டுக்காரர் மரம் சாயலையே அப்படிங்கிறது ரெட்டிப்பான கவலையை அவருக்கு கொடுக்குது. எதனால அப்படிங்கிறத அந்த பாமரவே வந்து இவர்கிட்ட சொல்கிறார். மரத்துக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படிதானே. இப்போ என்னோட மரத்துக்கு ஆரம்ப காலத்தில் நான் ஊற்றின தண்ணி தான். அதுக்கு பின்னாடி அதற்கு அவ்வளவாக நான் தண்ணி ஊற்றல. காரணம் என்னன்னா, மரத்தினுடைய வேர்கள் நிலத்தடி நீரை தேடி அந்த வேர்கள் மண்ணுக்குள்ளே ஊடுருவணும். அப்படி அது மண்ணுக்குள்ளே அந்த வேர்கள் போகும்போது தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி சின்ன புயலுக்கெல்லாம் அது கீழே விழுகாது. நீங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றினதுனால அந்த வேர்கள் மண்ணுக்குள்ளே நிலத்தடி நீரை தேடி ஊடுருவணுங்கிற அவசியமே இல்லாமல் பண்ணிட்டீங்க. அதனால தான் இந்த சின்ன புயலுக்கே உங்களுடைய மரம் சாஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி குழந்தை வளர்ப்பு அப்படின்னு வரும்போது குழந்தைகளுக்கு தேவைக்கு முன்னதாகவே சில பெற்றோர்கள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ அப்படி வாங்கி கொடுக்கும்போது அந்த பொருளினுடைய மதிப்பும் தெரியறதில்ல, ஒரு போராட்ட குணமே இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் வளர்கிறாங்களா இல்லையா. நிறைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு அதுதான். நான் என்னுடைய அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க சின்ன வயசில் ஆசைப்பட்ட எவ்வளவோ விஷயங்கள் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காம போயிருக்கு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கெலாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா. தேவைக்கு முன்னதாகவே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், டோன்ட் ஹேண்டிகேப் யுவர் சில்ட்ரன் பை மேக்கிங் தயர் லைஃப் ஈஸின்னு சொல்லுவாங்க. உண்மைதானே. நம்ம ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்க, வறுமையை போல சிறந்த வாத்தியார் இல்லைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வாழ்வதற்கு கற்றுத்தரும். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அதே சமயத்துல நான் இன்னொரு கருத்தையும் இங்க பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ நம்ம கொய்யா மரத்தை எடுத்துக்குவோம், மாமரம், தென்னை மரம் எல்லாமே மரங்கள் தான். ஆனா கொய்யா மரம்ங்கிறது 1.5 வருஷத்துல அதனுடைய பலனை நமக்கு கொடுத்துரும். மாமரம்ங்கிறது 3 வருஷம் எடுத்துக்கும் அதுல காய் வர்றதுக்கு. தென்னை மரம் 5 வருஷம் எடுத்துக்கும். பனை மரம்லாம் பார்த்தா 20 ஆண்டு காலம் ஆகும் அதனுடைய முழுமையான பலனை நம்ம அனுபவிக்கிறதுக்கு. இது எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா, அடுத்த குழந்தைகளோட உங்களுடைய குழந்தைகளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. எல்லாமே மரம் தான், ஆனா அதனுடைய பலன் ஒவ்வொரு நேரத்துலதான் நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு குழந்தை கிட்ட அவன் இப்படி பண்றான், பக்கத்து வீட்டு பையன் இவ்வளவு மார்க் எடுக்கிறான், அவன் இவ்வளவு டேலண்டா இருக்கிறான், நீ ஏன் அப்படி இல்லை அப்படின்னு யாரையுமே யாரோடையுமே கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க அப்படியே விடுங்க, அவங்க போக்குலயே விடுங்க. எப்படியும் முட்டி மோதி கீழே விழுந்து என்றைக்காவது ஒரு நாள் உயர்ந்து செழிப்பா நிற்பாங்க. எப்படி மரங்களுக்கு நிலத்தடி நீரை தேடி
வேர்கள் ஊடுருவதற்கு வாய்ப்பு கொடுக்கணுமோ அதுபோல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்படி உழைப்பதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.